உறுமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மையே பேசாதிருத்தல் வேண்டும். பெருநெறி பிடித்தொழுதல் வேண்டும் மதமானபை பிடியாதிருத்தல் வேண்டும். மறுபு பெண்ணாசை மறத்தல் வேண்டும் உமை மறவாதிருத்தல் வேண்டும். மதிவேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளம் ஓங்குக கந்த வேலே ஷண்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷையர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில தினம் தினம் ஆன்மீக தகவல் நாள் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போறோம். 27/8/2018 ஆவணி மாதம் 11ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். மதியம் 3:52 வரை பின்பு புரட்டாது. இன்றைய திதி பிரதமை. மாலை 7:11 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்னைக்கு நாளும் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்தோம். அடுத்தது உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போறோம். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான குணங்களை கொண்ட நாள் இன்றைய தினம். எதையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வெற்றி நிச்சயம் உண்டு. எடுத்த காரியங்கள்லாம் நன்மையாமையும் அமோகமான பலன்கள் உண்டு. படிச்சுருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் மார்க் கிடைச்சிடும். விடாமுயற்சி இருந்தா போதும். நல்ல ஞாபக சக்தி கூடி வரக்கூடிய நல்ல நாள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மேலும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சமயோஜித யோசனைகள், எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் கூடி வரும். முதலீடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. முயற்சிகளுக்கேற்ற பலன்கள் தரும்னு சொல்லுவார். மனம் போல் வாழ்வுங்கிற மாதிரி முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கொடுக்கும். திருமண காரியங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்கிறவ, எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. வீடு கட்ட முடியலையே, பாதியிலே நின்றுட்டு இருக்கே, பணம் வேணுமே, என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை, யாராவதுடைய உதவிகள் கிடைச்சிடும். எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உதவிகள் உண்டு. இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இருக்கிறவா, கிரானைட் கல்லு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான பெட்ரோல் பங்க் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரங்கள் அனுகூல்யமா நடக்கும். எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கூடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கோம், மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், பிஹெச்டி படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்க கூடியவங்கள, ஆணும் சரி பெண்ணும் சரி, எடுத்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமையும். எடுத்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 3. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. நல்ல உயர்வான நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முதலாளிகளுடைய நேரடி தொடர்புகள் இருக்கு. அவர்கள் மூலமா பாராட்டுதல்கள்லாம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம். ரொம்ப நாள் முயற்சி எடுத்ததுக்கு பலன் கிடைக்கலையே. நம்ம கூட இருந்தவாள்லாம் நம்மளை ஒரே முட்டா கீழதில் இருக்கால, மேலே வரவே முடியலேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் காரியம் கடந்தும் நிச்சயம் கூடி வந்தோம்.
பாதி நிலையில இருக்கக்கூடிய வேலைகள், நான் படம் எடுத்துட்டு இருக்கேன், பாதியில் இருந்துட்டு இருக்கு, வருமானம் வந்தா உடனே அடுத்த நிலைக்கு போயிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரியம் கூடி வந்து பினான்சியலி உதவிகள் கிடைக்கும். சொந்த பந்த மத்தியில நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பிரிந்த தம்பதினர் ஒன்று கூடக்கூடிய நாள். சில நேரங்களில் காலையில ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சில வருத்தங்கள் இருக்கும், ஆனால் கவலையே பட வேண்டாம், இன்னைக்கு நாள் முழுத நன்னாதான் இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை திருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. யோகம் தரக்கூடிய நாள். யோகம்னா என்ன? நினைச்ச காரியம் நடந்துருத்தனா அது யோகம்தான். முயற்சிகள் இருந்தா பலன் கிடைக்கும், அந்த முயற்சிக்கு முன்னாடியே பலன் கிடைச்சிருத்தனா அது யோகம். யோகம்ங்கிற வார்த்தை யுஜிலிருந்து வந்து, யுஜ்னா இணைத்தல் அர்த்தம், சேர்த்தல் அர்த்தம். அந்த மாதிரி யோகமான நாள் இன்றைய தினம். திருமண காரியம் எதிர்பார்த்துறவங்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு, பெண்கள் வழியில நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் அவா மகாலட்சுமி பூஜை பண்ணா நிறைவாயிடும். டெய்லி கந்த சஷ்டி கேட்டா போறோம், தடைகள்லாம் தீர்ந்துடும், ஒற்றுமைகள் கூடி வரும். உத்தியோக விஷயத்துல அனுகூல்யம் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு சில காரியங்கள் அப்புறம் பண்ணிருந்தா நல்லது. முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த காரியம் பண்ணலாம், நல்ல பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கடகராசி என்பர்கள் பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். உத்தியோகம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு விடாமுயற்சி பண்ணுங்க, ஒரு இரு நாள்ல நல்ல உத்தியோகமா கிடைக்கிறதுக்குண்டான அனுகூல்யம் உண்டு. சிபாரிசின் மூலமா உத்தியோகம் கிடைக்கலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். ஒரு முயற்சி எடுக்கிற வரைக்கும் அதை யோசிப்பீங்க. அது முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயிச்சே தீரக்கூடிய ராசி தான் உங்க ராசி. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், ஆத்மார்த்தமான எண்ணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். பிறருக்கு நல்லது செய்யும் போது ஒரு சில நேரங்கள்ல சில விதமான தடங்கல்கள் இருக்கதான் செய்யும். நம்ம நல்லது செஞ்சோமே என்னடா இப்படி நினைச்சுட்டு இருக்காரே, நம்மளை நல்லது செஞ்சோம் நம்மளுக்கு எதிர்மறையா நினைச்சுட்டு இருக்காரங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. நகைச்சுவையா பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய குணங்கள் கொண்டவங்க எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முக்கியமான ஏதேனும் கையெழுத்து போடும்போது அதை ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து விட்டு படிச்சு விட்டு அப்புறம் போடுறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறதும் நல்லது. குழந்தைகள் விளையாடும் போது நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன், குழந்தைகள் விளையாடும் போது விளையாடி விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பொது இடங்களில் விட்டுருக்கா, திடீர்னு நாள் வர இடத்துல அது அவ்வளோ சோபிக்காதனால கூட இருந்து குழந்தைகள பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர், ராமனின் பக்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எந்த காரியத்தையும் எடுத்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய நாள், எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். விடாமுயற்சி தான் வெற்றி தரும்னு சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சிக்கு ஆயிரம் தடங்கள் வரும், ஆயிரம் தடை வந்தாலும் தடைகளை தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. யோகங்கள் தரக்கூடிய அமைப்பு கொண்ட நாளாக இன்றைய தினம் உண்டு. விசேஷமான தொழில் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நல்லா படிச்சுட்டு இருக்கேன், ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கேன், நல்ல மதிப்பெண்கள் வரணும்னு வேண்டின் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வரும், கவலைப்பட வேண்டாம். முயற்சிகள் இருந்தா போதும், திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரும். இன்றைய தினத்துல சில நேரங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தடங்கள் வருதுன்னு சில எண்ணங்கள் எதிர்மறையா தோணும். எதிர்மறை எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு தெய்வ வழிபாடு பண்ணா நிச்சயம் உங்களுடைய காரியத்துல ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, கிருஷ்ணநாம வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணநாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ஆக்கப்பூர்வமா எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. ஒரு ஏரியாவில் இருந்துட்டு அந்த ஏரியாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். ஏதோ நம்ம தான் பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நாலு பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு மனசில் தோடிகிட்டே இருக்கும்.
இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது ரோட்டில் கல் கிடந்தாலும் அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு போவா. சில பேர் பார்த்தோன்னா ரொம்ப ஆர்வமாக எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு போவா, பார்த்துருக்கேளா. சரி, யாருக்கும் அந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. ஊசி ஏதாவது பின்னூசி இருந்தால் கூட எடுத்து போடுவா. அந்த மாதிரி எண்ணங்கள், பிறருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இன்னைக்கு பூரா இருந்துன்னு இருக்கும். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு இருக்கு இன்னைக்கு அதீதமாக இருக்கும். இப்படி உதவி செய்வேன், முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணுவேன். உங்ககிட்ட இருந்துட்டு அதை அப்படியே வச்சு 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 அப்படி இருக்க மாட்டேன். ஏதாவது தானம், ஏதாவது உதவின்னு கேட்க வந்தால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் நிறையா பேர் உங்ககிட்ட சொல்லுவா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் மேலே போயின்னு இருக்க, நீங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொருத்தர உதவி செஞ்சு தூக்கி விட்டாலும் பரவாயில்ல, நம்ம இதை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமாக பண்ணுவேன். நல்லது தான், இன்றைய தினத்தில் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான, தெய்வீக வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. பாராட்டுதல்கள் வந்து குவியும் இன்றைய தினத்தில், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். குடும்பத்தில் சில நேரங்கள் பாராட்டுதல் இல்லையே, என்கரேஜ்மெண்ட் இல்லையே, நம்ம எவ்வளோ சொன்னாலும் நமக்கு கெட்ட பேர் தான் வருதுன்னு சில நேரங்களில் யோசனைப்பட்டவன் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பாராட்டுதல்கள் வெளியில் சொல்ல மாட்டா, அவ்வளோதான், எல்லாத்துக்கிட்டையும் உங்களை பற்றி பாராட்டின்னு இருப்பான். அதனால் ஏதேனும் பேசினா கூட இன்றைய தினத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யமாக தான் எல்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். பேச்சுலர்ஸ் முடிச்சுன்னு இருக்கிறவா அடுத்தது மாஸ்டர்ஸ் படிக்கணும், மாஸ்டர்ஸ் முடிச்சிடவா அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தேடி வரும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்கள்லாம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க அடுத்தது பார்த்துட்டேன்னா உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கும் இந்த தினத்தில். பிறந்த நாள் கொண்டாடுறவங்க மட்டும் இல்லாத பரிசுகள், அவங்களுக்கு மட்டும் இல்லாத எல்லாத்துக்கும் இன்னைக்கு பரிசுகள் வந்து குவி. பாராட்டுதல்கள் உண்டு. சில நேரங்கள் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கிறா கூட நண்பரா மாறுறதுக்கு உண்டானதா இருக்கும். வீடு வாங்கிறது இடம் வாங்கிறத பற்றிய யோசனைகள்லாம் மனசில் இருக்கும். இன்னைக்கு குரு நன்னா வரப்போறார், எனக்கு வீடு நன்னா வந்துருமா, விரய குரு லாபகுருவா வருவாரா அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்த்தா நிச்சயமாக வரும். கல்யாண காரியங்கள்லாம் கூடி வரும், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக வரும், அதிர்ஷ்டம் தரும். இன்றைய தினத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. நிறைய காரியம் ஒண்ணு இறங்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இவன் உண்மையானவாளா இல்லையா, வாட்ட இதை சொல்லலாமா வேண்டாமான்னு பல தடவை யோசிப்பீங்க. பல தடவை யோசிச்சு 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 பல விஷயங்களை மனசுலயே வச்சுப்பேன். சில நேரம் கனவி கணவர் வந்து மனைவி கிட்ட சொல்லாம, மனைவி வந்து கணவர்கிட்ட கூட சொல்ல மாட்டான். சொல்லலாமா வேண்டாமாங்கிற விஷயத்துல ரொம்ப பயந்து பயந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா பயப்படவே வேண்டாம், உங்க மனசுல பட்டு சொல்லணும்னு நினைச்சா சொல்லிடும். இதை பண்ணணும்னு நினைச்சா அதை நேர்முகமா பண்ண உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும். எதையும் வெல்லக்கூடிய உண்மையும் சத்தியமும் உங்ககிட்ட உண்டு, எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான திறமைகளும் உண்டு. பேச்சு திறமை ஜாஸ்தி, எதையும் பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். தடங்களான படிப்புகள் திருப்பி தொடர்ந்துடுவா. இட விஷயங்கள்ல பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவா அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடினா போதும். இந்த வழிமுறைகளை தேடினா நிச்சயம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துல குழந்தைகளுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள், குடும்ப சூழ்நிலைகள்ல சில சில மாற்றங்கள் ஏற்படுறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்கள் தரும் வழிபாடு. அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நாள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஐக்கியமா ஒற்றுமையா பிற திருஷ்டி படுற அளவுக்கு இருந்துட்டு, சில நேரங்கள்ல பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு துருவமா இருந்துட்டு இருப்பா. சில நேரங்கள் பா நம்ம குடும்பமா இப்படிங்கிற அளவுக்கு ஒற்றுமையா இருந்துட்டு இருப்பா. குடும்பத்தோட எங்கேனும் வெளியில போயிட்டு வர்றது, தெய்வீக வழிபாடு பண்றது, வேலை
தீராத வேலைகள் இருந்தாலும் குடும்பத்துக்காக சற்று நேரத்தை ஒதுக்கி இன்றைய தினத்தில் ஏதேனும் புதிய காரியங்கள்லாம் செய்வேல், அதெல்லாம் மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பரீட்சை எழுதிட்டு இருக்கிறவா, பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். கடன் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், குழந்தைகளுக்காக ஏதேனும் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும், தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் சில பேர்த்த நம்பி சில காரியம் பண்ணலாம், சில பேர்த்த நம்பியும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பின்னாடி இருந்து அவங்களை கவனிச்சுட்டே இருக்கக்கூடிய எண்ணங்களாக இன்றைய தினம் அதீதமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகிழ்ச்சிகரமான நாள், எதையும் ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், மன திருப்தி கொடுக்கும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், அமோகமான பலன்கள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்தில். முன்னேற்றங்கள் தேடி வரும், வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் சில நேரங்களில் சில கவலைகள் இருக்க தான் செய்யும். கவலைகளை ஒரு பக்கம் எடுத்து வச்சுண்டு யாரேனும் நம்மளுக்கு ஒரு நல்ல வெல் விஷர் இருந்தால், அவள் கூட இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திரங்கள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம். உங்க ராசி உங்க நட்சத்திரம் தான் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமே. உங்க ராசி உங்களுக்கு நட்சத்திரம் தான் பெரிய அதிர்ஷ்டமே. அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ அமோகமான பலன்கள் உண்டு. ராசி ரீதியாக நம்ம ரத்னம் போடுறதுண்டு இல்லையா, அதையே இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம். நட்சத்திரம் ஸ்டார்ஸ், உங்களை ஸ்டார் ஆக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தான். அந்த ஸ்டார்ஸுக்கு உண்டான அதிபதி, அதற்குண்டான ரத்னம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி மகம் மூலம், அஸ்வினி மகம் மூலம் இவங்க எல்லாரும் பார்த்துட்டேன்னா வைடூரியம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, கேட்சை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பரணி பூரம் பூராடம், பரணி பூரம் பூராடம், வைரம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா வைட் ஜெர்கான் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரூபி போட்டுக்கிறது, மாணிக்கம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். ரோகிணி அஸ்தம், அதே போல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க முத்து பேர்ல் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. மூன் ஸ்டோன் சொல்லுவாங்க, இந்த மூன் ஸ்டோன் ரொம்ப விசேஷகரமான ஸ்டோன், இது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம் சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பவளம் கோரல் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமானது, டாலராக போட்டுக்கலாம். பெண்கள் பார்த்துட்டுலாம் மாலையாக போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் போடுறவங்க கோமேதகம், கோமேதகம் ஹெசோனட் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். வலதுகை மோதிரவரில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, இடது கையிலையும் போட்டுக்கணும், ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாத நட்சத்திரத்துக்கு எல்லோ சஃபையர் போட்டுக்கிறது, கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ப்ளூ சஃபையர் நீலக்கல், நீலக்கல் போட்டுக்கிறது ரொம்ப, கருநீலக்கல் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க மரகத பச்சை எமரால்டு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ நான் சொன்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன்னா வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ப்ளூ சஃபைரும் ஹெசோனட் கோமேதகம் வைடூர் இதெல்லாம் இடது கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அது மாதிரி பேள் முத்து கனக புஷ்பராகும் எமரால்டெல்லாம் கழுத்தில் மாலையாகவும் போட்டுக்கலாம், பெண்கள் கமலாவும் மாட்டிக்கலாம், ரொம்ப உன்னதமான அமைப்பாக இருக்கும். உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு அதை வாங்கி சுவாமிகிட்ட வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு எடுத்து போகிறது, ஒரு குரு மூலமாக எடுத்து போகிறது ரொம்ப விசேஷம். கிழக்க பார்த்து நின்று போட்டுக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும். மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம், நல்ல ஸ்டார் ஆகக்கூடிய அமோகமான தன்மைகளை கொடுக்கும். இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக இருக்கக்கூடிய ரத்தினங்கள் போடுறதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். குறைஞ்சது 2 கேரக்டருக்கு மேலே போடுறது ரொம்ப விசேஷம். வைரம் அவ்வளோ வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. மேலும் இன்னைக்கு ரத்தினங்களை பற்றி பார்த்தோம், இதுக்கு ஒரு நல்ல பலன்கள் உண்டு. அதே போன்ற ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி
நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. நன்றி, வணக்கம்.